வணக்கம். ஜி கே வித் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு பர்சனல் லோன் என்கிட்ட இருக்கு, அது பத்தாதுன்னு ஒரு கேஷ் லோன் ஒன்று வாங்கினேன், அதுவும் பத்தாதுன்னு ரெண்டு மூணு கிரெடிட் கார்டும் வாங்கினேன். இப்போ நான் லாக் ஆகி நிற்கிறேன், எனக்கு லோன் தருவீங்களா கேட்டிங்கன்னா, டெபிட் கன்சல்டேஷன் லோனு ஒன்று இருக்கு, இந்த லோனை வாங்கிட்டு எல்லா லோனும் நீங்கள் அடைக்க முடியும், இதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது. இந்த லோனை தரது யாருன்னு நிறைய தடவை நிறைய ஆப்பில் நான் சொன்னாலும், இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இந்த லோன் தரக்கூடிய ஒரு முக்கியமான லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு லோன் போயிட்டுருக்கு, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டாலும் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லைங்க, ஒரு இந்த வெயிலுக்கு ஒரு சம்மருக்கு ஒரு ஏசி வாங்கத்தான் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் தேவையா, அதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதா, அதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு உபயோக பொருட்கள், இப்போ ஏசிக்கு மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஃப்ரிட்ஜ் வாங்க போகிறேன், ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் முன்பணம் தேவைப்படும். அது போல் முன்பணமே இல்லாமல் உங்களுக்கு பணம் தரக்கூடிய ஒரு ஆப் தான் இது. ஸோ எல்லாவித தேவைகளுக்கும் லோன் தரக்கூடிய ஒரே ஒரு லோன் ஆப் தான். ஸோ இந்த ஒரு லோன் ஆப் போதும் உங்களுக்கு எல்லாவித பிரச்சனைக்கும் முடிவு கட்ட முடியும். அப்பப்பட்ட லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ பில்டப் எதுக்கு இது கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இவங்க லோன் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த லோன் ஆப்பை நீங்கள் எப்படி வாங்கலாம், இந்த லோன் ஆப்புக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், எப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த லோன் கிடைக்கணும், டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல செய்யும் போது நாங்கள் அப்ளோ பண்ண வீடியோ சொல்லி சொல்லுங்கள் புரிஞ்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க, தெரிய வரைக்கும் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு டெபிட் கன்சல்டேஷன் லோன் எனக்கு தேவைப்படுது, எனக்கு லோன் இருக்குது, அந்த லோனெல்லாம் அடைக்கிற மாதிரி டெபிட் கன்சல்டேஷன் லோன் எனக்கு தேவைப்படுது அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது, சில பேங்கர்லாம் லோன் தராங்க. அப்பேற்பட்ட ஒரு பேங்கருடைய ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இவங்க ஆப் மூலமாக லோன் தராங்க, வெப்சைட் மூலமாக லோன் தராங்க, டைரெக்டாகவும் லோன் தராங்க. பஜாஜ் ஃபின்சேவ், பஜாஜ் ஃபைனான்ஸை தான் பஜாஜ் ஃபின்சேவ் ஆப்னு சொல்கிறாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்தவரைக்குமே 40 லட்சம் வரைக்குமே பர்சனல் லோன் தராங்க. உங்களுடைய வருமானம் மற்றும் கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இந்த லோன் ஆஃபர் உங்களுக்கு பண்ணுறாங்க. பர்சனல் லோன்லேயே 3 விதமான வெரைட்டி இவங்க வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. ஃப்ளெக்ஸி ஃபர்ஸ்ட் டேர்ம் பர்சனல் லோன் ஒன்று தராங்க. இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை பொறுத்த வரைக்குமே ஒரு லோன் நீங்கள் வாங்குறீங்க, 2 லட்சரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க வச்சுங்களேன், 6 மாதம் கட்டிட்டு வரீங்க, ஒரு 50,000 கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்கள் அசலெலாம் அடைஞ்சிட்டு வருது, திடீர்னு ஒரு பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்கேயோ போய் கேட்கவும் தேவையில்லை, நீங்கள் அழகாக நீங்கள் கட்டின பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் அப்படிலாம் கிடையாது, உங்களுடைய ஆப்லேயே ஆக்டிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ மை அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த பணத்தை திரும்ப செலுத்துக்கான கால அவகாசமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை பொறுத்த வரைக்குமே சில நிபந்தனைகள் உண்டு, அதை பற்றி உங்களுக்கு ஃபைனலாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோன். ஃப்ளெக்ஸி ஹைப்ரிட் லோனை பொறுத்த வரைக்குமே இந்த இஎம்ஐ அப்படி சொல்லும்பொழுது, ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனில் உதாரணத்துக்கு உங்களுக்கு பணம் தேவைன்னா உங்கள் கட்டின பணத்தை எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இந்த ஃப்ளெக்ஸி ஹைபர்ட் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிகபட்சமான இஎம்ஐ கொடுக்குறாங்க. 3வது லோன் ஆஃபர் அப்படி பார்த்தீங்கன்னா டேர்ம் லோன், அதாவது சாதாரண பர்சனல் லோனை தான் அவங்க டேர்ம் லோன் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கிறது அசலும் வட்டியும் சேர்த்து அடைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பற்றி வீடியோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு லோன் வாங்கும்போது அசலும் வட்டியும் சேர்த்து அடைக்கிற மாதிரி பார்த்து வாங்கணுன்ட்டு. ஸோ இந்த 3 பர்சனல் லோனுக்கும் நிறைய விதமான வித்தியாசங்கள் வெரைட்டிலாம் இருக்குது, சிம்பிளாக தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டு ஒரு லோன் வாங்குறீங்க வச்சுக்கங்களேன், நடுவில் ஒரு பணம் தேவைப்படுதுன்னா எங்கேயும் சிக்காமல் இந்த 3ல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்றபடி, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஏற்றபடி உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக விளம்பரம் வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே கண்டினியூர் ஆப்ஷனுக்கு அது கொடுத்துட்டிங்கன்னா அலோஸ் வரும், அலோஸ் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய சிம்லேயே வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஓடிபி வரும், ஓடிபிலாம் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுறாங்க, ஃப்ராட் அண்ட் அலர்ட்ஸ் கேட்குறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து வேறு ஏதாவது கேட்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துச்சுன்னா அப்போ விஷயங்களுக்கு தவறான விஷயங்களை அதுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தடவை படிச்சுக்குங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காட்டிட்டு ஒரு ஆப்ஷனும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஆப் உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு லோன் தேவைப்பட்டாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக பொருட்கள் நீங்கள் வாங்கத்தா இருந்தாலும் சரி, பஜாஜ் மால்னே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம், அதுக்கு சில ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பற்றி உங்களுக்கு அடுத்து லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு தேவை பணம் இல்லையா, ஸோ லோன் ஆப்ஷன் வரும், அது இங்கே கொடுத்தீங்கன்னா நிறைய விதமான லோன்ஸ் காட்டுறாங்க. பர்சனல் லோன் காட்டுறாங்க, கோல்டு லோன், ஹோம் லோன், ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நிறைய விதமான லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பர்சனல் லோன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் லோன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அங்கே கேட்குறாங்க, உங்களுடைய ஃபுல் நேம் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு என்ன டீடெயில் இருக்கோ அதை பார்த்து அப்படியே போடுங்க, அப்படிதான் இருக்கணும் நேமும் டீட்டெயிலும் அப்படிதான் இருக்கணும் சொல்றாங்க. ஸோ பின்கோட் இப்போ கேட்குறாங்க, சிட்டி கேட்குறாங்க, மேல் ஆஃப் மேலே கேட்குறாங்க, சேலரி எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க. இது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் எவ்வளோ நீங்கள் காட்டுறாங்க, அதுக்கு அதுக்கு இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மூணு விதமான லோன் ஆஃபர் காட்டுறேன் இல்லையா, அதில் உங்களுக்கு எது செலக்ட் ஆகும்ட்டு அவங்களை காட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுடைய லோன் ஆஃபருக்கு அடுத்தனால உங்களோட டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பர்சனல் லோனுக்கு வட்டி எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பத்திரிக்கை மாதம் வந்து 96 மாதத்துக்கு இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். வட்டி பத்திரிக்கும் 11% வந்து 34% பெற ஆணும் வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்தவரைக்குமே 4% வச்சுக்கோங்க, 3.93 போட்டிருக்காங்க. ஸோ 4% வரைக்குமே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் லோன் போடுறீங்க வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், வட்டி ஒரு 2% போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 3930 ரூபா, அதாவது 4000 ரூபா வந்து வச்சுங்களேன். கேட்டது 1 லட்சம் ரூபா, ஆனால் மொத்தமாக 1,17,542 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ பர்சனல் லோனுக்கு இவ்வளோ தான் வட்டி, இதுதான் விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்வேஷன் லோன் உங்களுக்கு தேவைப்படுது வச்சுங்களேன், உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 685 இருந்தாவே உங்களுக்கு லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு நம்பர் வச்சு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணாவே என்னென்ன லோன் உங்களுக்கு இருக்குது, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு மொத்த கடன் இருக்குன்னு டீட்டெயில்டாக பிடிக்கிடுவாங்க. அதாவது எவ்வளோ லோன் இருக்குது, அதில் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எவ்வளோ கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அதில் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இந்த அவுட்ஸ்டாண்டிங்கில் ஒன்றா சேர்த்து மொத்தமாக எவ்வளோ லோன் இவங்களுக்கு தேவைப்படுது, இந்த லோன் அடைக்கக்கூடிய தகுதி அதாவது இவங்ககிட்ட இருக்கா, அது எலிஜிபிலிட்டி இவங்ககிட்ட இருக்கா, இவரோட இன்கம் எவ்வளோ இருக்குது, இவருக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னு முக்கியமாக அதை பார்த்துட்டு அதுக்கேற்றபடி லோன் ஆஃபர் இவங்க பண்ணுவாங்க. ஸோ டெபிட் கார்டு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இதில் இருக்குன்னு சொல்ல முடியும். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக கேட்பாங்க, 3 மாதத்துக்கான சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களை கேட்குறாங்க. இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்குமே 3 வகையில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். 1, பஜாஜ் ஃபின்சேவ் ஆப் மூலமாக லோன் கிடைக்கும், வெப்சைட் மூலமாக லோன் கிடைக்கும், டேரெக்டாக லோன் கிடைக்கும். உங்களுக்கு டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் தேவைப்படுதா, ஆல்ரெடி உங்களுக்கு லோன் இருக்கா, இது ஆல்ரெடி கிரெடிட் கார்டெலாம் வச்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த டெபிட் கார்டு சொல்யூஷன் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி டீடெயில்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த லோனை நீங்கள் எங்கே போய் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பில் சொன்னாலும் சரி டேரெக்டாக போனா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஆக்சஸ் ஈஸியாக கொடுப்பாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா டேரெக்டாக போனீங்கன்னா அதுக்கான வழிகள் இன்னும் சுலபமாக இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லைங்க எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது, என்னோடய இன்கம் நல்லா இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்குது, எனக்கு டக்குனு ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது, ஒரு 24 மணி நேரத்தில் தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் ஆப்பில் ட்ரை பண்ண முடியும். அதில் வந்து நிறைய ஃப்ளெக்சிபிள் டேர்ம் லோன்லாம் சூப்பரான ஒரு ஆஃபர், அதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அழகாக நீங்கள் லோன் ஆஃபர் வாங்கிக்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு லோனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த லோன் ஆஃபர் பண்ணலாம். ஸோ இது முக்கியமாக கவனிக்கணும். வெப்சைட்டில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, இருந்தாலும் உங்களுடைய டீட்டெயில்ஸை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க டேரெக்டாக வந்து வீட்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் நிறைய விதமான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனை பற்றி நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு தேவைன்னா நம்ம கட்டின பணத்தை எடுத்துக்கலான்ட்டு, அதுக்கு சார்ஜஸும் உண்டுங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது, 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் சார்ஜஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கட்டின அமௌண்ட் நான் சொல்கிறேன், இந்த சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் இஎம்ஐ போட்டிங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் உண்டு. ஸோ சார்ஜஸ் உண்டு, அவசரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், இதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஸோ டெபிட் கார்டு சொல்யூஷன் லோனும் கிடைக்கும், ஃப்ளெக்ஸி டேர்ம் லோனும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு இஎம்ஐ கார்டு வச்சு ஒரு ஏசி வாங்க போகிறீங்களா தாராளமாக அதுவும் கிடைக்கும். ஸோ எல்லா ஆப்ஷனும் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேர்ம் கார்டு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம் வாங்க.